ரீசெண்டாக நாசாவோட JWST சொல்லக்கூடிய ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அதோடைய முதல் இமேஜஸை வெளியிடுச்சு. உண்மையிலேயே ஆச்சரியத்தை ஏற்படுச்சு. ஏன்னா நம்ம அதை ஹபிளோட கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதோடைய ரெசல்யூஷன் எந்த அளவுக்கு ரொம்ப அதிகம்ன்றது நமக்கு அப்போ தெரிய வந்துச்சு. பொதுவாக கேமராவாக இருக்கட்டும் அல்லது ஒளியில் அப்சர்வ் பண்ணக்கூடிய டிவைசஸாக இருக்கட்டும், அதோடைய தரத்தை நம்ம மெகா பிக்சல் அப்படின்ற அளவில் நம்ம தீர்மானிப்போம். அந்த வகையில் இந்த வெப் டெலஸ்கோப்போட மெகா பிக்சல் எவ்வளோவா இருக்கும், தென் நம்ம வெப் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி நம்மளுடைய பூமியை பார்க்க முடியுமா, தென் நம்ம ரொம்ப க்ளோஸாக பார்த்தோம்னா அதிகமான டீட்டெயில்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேசினேட்டிங்கான ஃபேக்டை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நீங்கள் என் கூட சேர்ந்து ஃப்யூச்சர்லேயும் ட்ராவல் பண்ணுங்கள். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். ஐம் லோகபால கார்த்திகேயன், யூ ஆர் வாட்சிங் ஜெனித் ஆஃப் சயின்ஸ். வெப் டெலஸ்கோப் இப்போதைக்கு அடுத்த தலைமுறை விண்வெளி தொலைநோக்கியாக இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பாக இருக்குது. பட் ஃப்யூச்சரில் அடுத்தடுத்த டெலஸ்கோப் இந்த லூவியட் மாதிரியான வெவ்வேறு வேர்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வர்ற வரைக்கும் இதுதான் தலைவர். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப பவர்ஃபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னால் நம்ம ஹப்பிளை சொல்லலாம். ஹப்பிள் 1990 ஏவப்பட்ட பல வருடங்களாக இன்னமும் செயல்முறையில் இருக்குது. இருந்தாலும் JWST இந்த சாதனையை இப்போ ரீசெண்டாக முறியடிச்சிருச்சு. அளவாக இருக்கட்டும், பல சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே அப்கிரேட் பண்ணப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு இதோடைய சைஸ் வச்சுக்கலாம். ஹபிள் டெலஸ்கோப் ஒரு பஸ்ஸுக்கு ஈக்குவலான சைஸில் இருக்கும், ரொம்ப பெருசு தான். பட் வெப் டெலஸ்கோப் ஒரு டென்னிஸ் கோர்ட்டுக்கு ஈக்குவலான சைஸில் இருக்குது. ரொம்பவே பெரிய அளவிலான விண்வெளி தொலைநோக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இன்னும் நம்ம நியூமெரிக்காக சொல்லணும்னா இதோடைய ஆப்டிக்கல் சைஸை நம்ம பார்க்கலாம். JWST-ஓட சைஸ், மிரர் சைஸ் 21.3 feet அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஹபிள் 7.9 feet. ஸோ இதோடைய கம்பேரிசன் வச்சு பார்க்கும்போதே தெரியுது, ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்போட ஜேம்ஸ் வெப் தான் முன்னிலையில் நிற்குது. JWST-ல ஒரு குறிப்பிடத்தக்க யூனிக்கான ஒரு பொருள்னு பார்த்தோம்னா நம்ம அதோடைய மிரரை சொல்லலாம். அருங்கோண வடிவில் இருக்கக்கூடிய மிரர், அதுவும் அது கோல்டன் பிளேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லா கண்ணாடிக்குமே கிட்டத்தட்ட 24 carat அளவுகளான தங்கத்தை வச்சு அவங்க பூசியிருக்காங்க. அதுக்கான காரணம் பார்த்தோம்னா தங்கம் அப்படின்றது மற்ற பொருட்களுடைய கம்பேர் பண்ணும்போது சிவப்பு அலைநீளங்களை அதிகமாக ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 13 billion அதிகமான தொலைவில் இருக்கக்கூடிய பொருளை பார்க்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு ஒளி அதோடைய டிஸ்டன்ஸை கூட்ட அதோடைய அலைநீளத்தையும் மாற்றிக்கிட்டே இருக்கும். அந்த வகையில் விசிபிலைட் அப்படின்றது நம்ம பூமியை வந்து சேரும்போது அது விசிபிலைட்டாக இல்லாமல் அகச்சிவப்பு அலைநீளங்களாக மாறும். அந்த அகச்சிவப்பு அலைநீளங்களை நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ணோம்னா மற்றதோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு கோல்டு தான் ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கோல்டன் பிளேட்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வழக்கமான கண்ணாடி பார்த்தோம்னா வெறும் 85% மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் பண்ணும் இந்த மாதிரியான சிவப்பு நிற ஒளியை. ஆனால் ஜேம்ஸ் வெப்பில் இருக்கக்கூடிய இந்த கோல்டு பிளேட்டட் மிரர்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 98% அதிகமான பிரதிபலிப்பு இருக்குது. இதில் ஒரு ஃபன் ஃபேக்ட் பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா மிரர்ஸ்லேயுமே முழாம் பூசுறதுக்கு இவங்களுக்கு தேவையான தங்கத்துடைய அளவு ஒரு கோல்ஃப் பால் அளவு இருக்கக்கூடிய தங்கம் மட்டும்தான். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. வெப் டெலஸ்கோப் ஒருவேளை விசிபிள் லைட்டை அப்சர்வ் பண்ணுற மாதிரி நம்ம அதை வடிவமைச்சிருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அதனால் பார்க்க முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி இல்லை. இது அலைநீளங்களை அப்சர்வ் பண்ணுறது மாதிரி தான் நம்ம இதில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்கோம். லைட்டை நம்ம ஹபிளோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன நாணயம் உங்கள் கையில் இருக்குது, 25 paisa ஒரு பைசாவோ அல்லது ஏதோ ஒரு சின்ன நாணயம் உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப் இருக்கிற இடத்துலேருந்து 24 miles தொலைவிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களால் ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பை பார்க்க முடியாது. ஆனால் ஹபிள்னால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த 1 ரூபா நாணயத்தை தெளிவாக பார்க்க முடியும். ஓகே, இப்போ நம்ம ஹபிள் எடுத்துகிட்டு ஜேம்ஸ் வெப்பை வைப்போம். வெப் டெலஸ்கோப் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா நீங்கள் 24 miles தொலைவில் இருந்தீங்கன்னா உங்களை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தொலைவில் தள்ளி போகிறீங்க, கிட்டத்தட்ட 340 miles தொலைவில் இருந்தாலுமே உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த 1 ரூபா நாணயம் தெளிவாக தெரியும் வெப் டெலஸ்கோப்புக்கு. ஒருவேளை இது விசிபிள் லைட்டை பார்க்குறதுக்கான திறன் இதுக்கு இருந்தால் மட்டும்தான். ஏன்னா இதனுடைய தெளிவுத்திறன் ரொம்ப ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 1 million megapixel இதில் இருக்கும். அதை ரெசல்யூஷனை சொல்லுவோம் இல்லையா, யூனிட் வேஸாக சொல்லணும் அப்படின்னாலுமே நம்ம 1 million megapixel அளவு இருக்கக்கூடிய கேமரா தான் இந்த ஜேம்ஸ் வெப்போட கேமரா. ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்குமே தனித்தனியான மெகா பிக்சல் அப்படின்றத நம்ம வரையறுத்து வச்சுக்கிடுவோம்.
அது எல்லாமே கம்பேர் பண்ணி தான் நம்ம இந்த 1 மில்லியன் மெகா பிக்சல் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். பட் நம்ம எக்ஸாக்டாக இதோடைய மெகா பிக்சல் லெவலுன்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 937 மெகா பிக்சல் கேமராவுக்கு இயக்குவதான ஒரு தெளிவுத்திறன் தான் இந்த ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இருக்குது. இதை நம்ம ஒவ்வொன்றா சொல்லணும்னா நிற்கம் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இதில் இருக்குது. நிற்கம் அப்படின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 40 மெகா பிக்சலுக்கு இயக்குவதான தெளிவுத்திறன் இதுக்கு மட்டுமே இருக்குது. அடுத்து நிர்ஸ்பெக். நிர்ஸ்பெக் அப்படின்ற இந்த ஒரு சென்சார் 2 இருக்குது. ஒவ்வொரு சென்சாருக்கும் 2 மெகா பிக்சல் அப்படின்ற அளவு இயக்குவதான தெளிவுத்திறன் இதுக்கு நம்ம வைக்கலாம். அதுக்கடுத்து MIRI, அதாவது மிட் இன்ஃப்ராரெட்டை அப்சர்வ் பண்ணக்கூடிய சென்சார்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு 1 மெகா பிக்சல் அப்படின்ற அளவை நம்ம இதுக்கு கொடுக்கலாம். அது MIRI இமேஜர். இன்னொன்று பார்த்தோம்னா MIRI ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. இதுக்கு வந்து 2 மெகா பிக்சல் அப்படின்ற அளவை வச்சுக்கலாம். அடுத்து NIRISS அப்படின்னு நம்ம சொல்லலாம், அதாவது நியர் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அப்படின்றதா நம்ம சொல்லி NIRISS அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு வந்து 4 மெகா பிக்சல் சென்சார் அப்படின்றத ஒரு அளவாக நம்ம கொடுக்கலாம். அடுத்து FGS அப்படின்ற இன்னொரு ஒரு சென்சார் இருக்குது. இதை நம்ம ஃபைன் கைடன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்கும் வெவ்வேறு அளவிலான சென்சாருடைய அளவு இருக்கிறனால இது ரொம்ப குறைந்த தெளிவுத்திறன் இருக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். பட் ஒவ்வொரு சென்சாருமே ஒன்று சேர்ந்து தான் ஒரு இமேஜஸை எடுக்குது. ஸோ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் மெகா பிக்சலுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது உங்களை மாதிரியான வேறு வேறு ஸ்பேஸ் லவ்வர்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணும் யூடியூப். அடுத்து எக்ஸோ பிளானட்ஸை நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுலேயும் குறிப்பாக எக்ஸோ பிளானட்டில் தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாகவே ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒரு கிரகத்தோட வளிமண்டலத்தில் என்ன அளவுக்கு தண்ணியோ அல்லது ரசாயன கலவையோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய ஹோஸ்ட் ஸ்டார், அது மையமாக ஒரு நட்சத்திரத்தை சுற்றும் இல்லையா, அந்த நட்சத்திரத்துடைய ஒளி அதை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு நம்மளை வந்து சேரும். அந்த ஒளியை நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம்னா அதில் தண்ணி இருக்கா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்டாக கூட நாசா ரிவீல் பண்ணிச்சு இல்லையா ஒரு பிளானட்டுடைய அட்மாஸ்பியர் ஜேம்ஸ் வெப் திட்டத்தை சொல்லி, அந்த இமேஜஸில் பார்த்தோம்னா அதிகமான நீராவி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃப்யூச்சரில் இந்த எக்ஸோ பிளானட்டில் எந்தளவுக்கு வாட்டர் கண்டென்ட் இருக்குன்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளில் பலர் நினைக்கலாம் வெப் டெலிஸ்கோப்போட ரெசல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஸோ அதை நம்ம லைட்டாக திருப்பி நம்ம பூமியை பார்த்தோம்னா பூமி ரொம்ப தெளிவாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பூமியை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி ஜூம் பண்ணோம்னா பூமியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பொருட்களை கூட நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. அது உண்மை தான். பட் அந்த தரத்தை நம்ம அந்த ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப்புக்கு கொடுக்கலை. ஏன்னா மோஸ்ட்லி நம்மளுடைய பூமியிலிருந்து வரக்கூடிய ஒளி பார்த்தோம்னா கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒளி. பட் நம்ம வெப் டெலிஸ்கோப்புக்கு நம்ம கொடுத்த தரம் கண்ணுக்கு புலப்படக்கூடிய ஒளியை விட நீ இன்ஃப்ராரெட் மாதிரியான பல அலைநீளங்களை நீ பாரு. நீ இந்த மாதிரி பார்த்தனா மேபி நம்ம வேறு ஒரு விண்வெளி பொருளாக இருக்கட்டும் வேறு ஒரு விண்வெளி ஆச்சரியமாக இருக்கட்டும் உன்னால் தெளிவாக பார்க்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ நம்ம வெப் டெலிஸ்கோப் எந்த ஒரு பொருள் அகச்சிவப்பு கதிர் மாதிரியான பல அலைநிலங்களை வெளியிடுதோ அதை மட்டும்தான் தெளிவாக பார்க்க முடியும். இன்னொன்று ஒன்று, இந்த வெப் டெலிஸ்கோப் வச்சு நம்ம வாய்ஜரை பார்க்க முடியுமா? ஏன்னா வாய்ஜர் வந்து நம்மள்கிட்டருந்து ரொம்ப தொலைவு தாண்டி இருக்குது. பட் இந்த வெப் டெலிஸ்கோப் பார்க்கக்கூடிய வேறு டிஸ்டன்ஸு கேலக்சிஸோ பிளானட்ஸோ அதோடைய தூரத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியான தொலைவு. அப்போ எதுக்கு வாய்ஜரை பார்க்க முடியாது? ஸோ நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஐகாரில் ஒரு லிங்க் ஷோ ஆகாது, நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். தென் வெப் டெலிஸ்கோப் பார்க்கக்கூடிய ஒரு அதிகபட்ச இல்லைன்னு பார்த்தோம்னா நம்ம பிக்பேங் நடக்கக்கூடிய அந்த புள்ளி, அந்த முதல் வெளிச்சத்தை பார்க்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. அந்த முதல் வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, நம்ம ஒரு சீரீஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணியிருந்தோம், பேக் டு த பிக்பேங் பிக் கியூப். அதுக்கான முதல் எபிசோட் நான் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டேன், நீங்கள் மேபி பார்க்கலன்னா அதுக்கான லிங்க்குமே ஐகாரில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வித்தியாசமான விண்வெளி சார்ந்த பயணத்தில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம். அதுபோல் உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் மூ லோகபால கார்த்திகேயன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ. பாய். மரம் நற்போம், வரும் கால சந்ததிகளை காப்போம்.